வணக்கம், நான் உங்கள் அங்கையர்கண்ணி. நாம் இன்றைக்கு ஒரு ஹெல்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ சக்கரவள்ளி கிழங்கு கண்ணில் பட்டுச்சு. சரி, உருளைக்கிழங்குக்கு பதிலாக சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி கட்லட் செய்யலான்னு முடிவு பண்ணிவிட்டு கட்லட் செய்ய ஆரம்பித்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு. குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த கட்லட் செய்கிறதுக்கு நான் 4 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவிட்டு இதை ஓரங்களெல்லாம் வெட்டிட்டு 2 துண்டாக்கி குக்கரில் வச்சாச்சு. இப்போது இது மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கலாம். இப்போது குக்கரில் மூடி போட்டு 1 விசில் விட்டுட்டு எடுத்துடலாம். அதிக விசில் விடக்கூடாது, இல்லைனா குழஞ்சிடும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம தோலை உரிச்சிட்டு இப்போது கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சக்கரவள்ளி கிழங்குலாம் செய்யும் பொழுது. இப்போ இது நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து துருவின கேரட் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். அடுத்து கார்ன் பவுடர் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பிரெட் பவுடர் 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்லெட்டில் சேர்க்கும்போது. 1 டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஜீரகத்தூள், பிரெட் க்ரம்ஸு, கார்ன் பவுடர்லாம் சேர்த்துருக்குறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஸ்வீட்னஸ் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால சில்லி பவுடர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். இதோட சாட் மசாலா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டை அதிகப்படுத்தும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போது நமக்கு கட்லெட்டுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை சப்பாத்தி மாவு உருட்டுவோம் இல்லையா, அதுபோல் அந்த அளவுக்கு உருண்டைகள் எடுத்துக்கிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு லேசாக அமுக்கணும். அழுத்தி விட்டுட்டு ஓரங்களை நல்லா கைகளில் நம்ம வச்சு உருட்டி எடுக்கணும். அப்போ தான் அந்த கட்லெட் ஷேப் நமக்கு அழகாக வரும். பாருங்கள், இது போல் அப்படியே நம்ம ஓரங்களை உருட்டி எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் ஓரங்கள் ஷார்ப்பாக இல்லாமல் நமக்கு நல்லா தட்டையாக வரும். இப்போ நமக்கு அழகாக கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ இது போல நம்ம இருக்கிற மாவை முழுக்க நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் 4 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருந்தேன் இல்லையா, அதுக்கு ஒரு 15 கட்லெட் வந்துச்சு. பாருங்க, இது போல நம்ம அழகாக உருட்டி எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அதை கரைச்சி எடுத்துக்கலாம். கட்லெட்டை நம்ம இதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் பவுடரில் பரட்டி எடுக்கணும். அதனால் இது போல் மாவை கரைச்சி எடுத்துட்டு அதில் நம்ம கட்லெட்டை நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் பவுடரில் நம்ம பரட்டி எல்லா பக்கங்களும் படுறது போல் எடுத்துக்கணும். இது நான் பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேன். கடைகள்லையும் கிடைக்குது, நீங்கள் வேணும்னா கடையிலையும் வாங்கிக்கலாம். இது போலவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும். இது போல் நல்லா டிப் பண்ணிவிட்டு எல்லா பக்கங்களையும் படுற மாதிரி பரட்டி எல்லா கட்லெட்டையும் நம்ம ரெடியாக வச்சுக்கணும். இப்போ நமக்கு கட்லெட் ரெடியாக இருக்குது. எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு கட்லெட்டாக நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா அடுப்பு சிம்மிலையே இருக்கணும். மிதமான சூட்டில் வேகணும். ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விடலாம். பொறுமையாக திருப்பி விடணும். நல்லா பொன்னிறமாக ஆகணும் ரெண்டு பக்கமும். ஏற்கனவே நல்லா சக்கரவள்ளி கிழங்கு வெந்து தான் இருக்குது. இருந்தாலும் எண்ணெயில் நல்லா வேகும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்க, இப்ப நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து பொன்னிறமா ஆயிடுச்சு. இப்ப நம்ம கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்ப தட்டுக்கு மாத்திடலாம். அவ்வளவுதாங்க, இப்ப நல்லா பொன்னிறமானதும் எல்லா கட்லட்டையும் எடுத்துடலாம். நம்முடைய அருமையான கட்லட் சூப்பரா தயாராயிடுச்சு. இது போல நம்ம டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்குலையே இல்லாமல் நம்ம இது போல் சக்கரவள்ளி கிழங்குலாம் செய்யும் பொழுது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் செஞ்சு வச்சு அடுத்த நிமிஷமே காலி ஆயிடுச்சு. அதனால நீங்களும் கட்டாயமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சத்தான உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். கட்டாயமாக எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.